உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அருண் மா, பரவாயில்ல அருண், ஒரே நாள்ல இந்த வீட்டை இப்படி மாத்திட்ட. ஆமாண்டா, நான் கூட ரெடி ஆகிறது கஷ்டம்னு நினைச்சேன், ஆனா நீ டே நைட் ஆளுங்களை வச்சு வர்க் பண்ணி ஒரு வகையா எல்லாத்தையும் நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டேப்பா. இது ஒரு சாதாரண விஷயம்ப்பா, இத போய் நீங்க பெருசா பேசிட்டு இருக்கீங்க. வாப்பா. அருண், கணபதி ஹோமத்துக்கு ஐயர்கிட்ட பேச சொன்னே பேசுனியா? நைட்டே பேசிட்டேமா, வந்துட்டு இருக்காரு. ஆ சரி. பூஜைக்கு தேவையான சாமான்லாம் வாங்கியாச்சா? ஆ வாங்கியாச்சுமா, எல்லாம் ரெடியா இருக்கு. கார்த்தி, மா இன்னைக்கு நீ ஃபுல்லா வீட்ல தானே இருப்ப? கணபதி ஹோமம் எல்லாம் பண்ணணும்ப்பா, நீ வீட்ல இருந்தா நல்லா இருக்கும், வெளியில போகாத. இல்லம்மா, நான் வீட்லயே தான் இருப்பேன். ஒரே நிமிஷமா. ஹலோ. இந்த வீட்ல ஒரு விசேஷம் நடக்குது. மூத்த பையன் ஆனந்த் இருக்காரு, அவரோட மனைவியா மூத்த மருமகளா நான் இருக்கேன். என்ன கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்களே, என்ன ஏதுன்னு போய் கேப்போம். நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. பால் காய்ச்சற விஷயத்த பத்தி என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, ஆனந்த் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவரை ஒரு மகனாவே நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் எங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த பார், நாங்க உங்களை இன்சல்ட் பண்ணல, மொத்த குடும்பத்தையும் ஆனந்த் தான் இன்சல்ட் பண்ணிருக்கான். உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க குடும்ப மானத்தையே கெடுத்துட்டான். எங்களால வெளியில தலை காட்ட முடியல. அப்பப்ப போன்லயும் யாராவது இந்த கல்யாணத்தை பத்தி கேட்டு எங்களை சங்கடப்படுத்திட்டே இருக்காங்க. என் மருமக மீனாட்சியோட கண்ணீரை தொடக்க முடியாம தினம் தினம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன். முதலாளியா இருக்க வேண்டிய கார்த்தி உங்களால இப்போ தொழிலாளியா கஷ்டப்பட்டு இருக்கான். இவ்வளவு கசப்பையும் மறந்துட்டு உங்களை இந்த வீட்டுல வச்சிட்டு இருக்கேன் பாரு, இதுவே ரொம்ப அதிகம். தேவையில்லாம பேசி வாங்கி கட்டிக்காத. என்ன நாச்சியா, நல்ல நாள் அதுவுமா இவகிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு? வேலைய பாரு. நான் அங்க பேசின, அவளா வந்து பிரச்சனை பண்றா, என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இங்க பாருங்க, பிரச்சனை பண்ணாம போங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அத்தை, கிச்சன்ல கோலம் போட்டு பால் காய்ச்சறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீங்க வந்து ஒரு தடவை பாத்துறீங்களா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு? நீ செஞ்சா எல்லாம் சரியா தான் இருக்கும், நான் பார்க்க தேவையில்லை. விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னமதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே யஸ்வத்வரத வக்த்ராத்யா பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. அம்மா, ஹோமத்துல யாரு உட்கார போறீங்கம்மா? கார்த்தி, நீயும் தீபாவும் வந்து உட்காருங்க, இந்த தடவை நீங்க செய்யுங்க. மா, அப்பாவும் நீங்களும் இருக்கும்போது எங்களையும் உட்கார சொல்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் தான் உட்காரணும். ஆமா அத்த, வீட்டுக்கு பெரியவங்க நீங்க தான் செய்யணும், அதான் எங்களுக்கும் சந்தோஷம். ஆமாமா, நீங்களே உட்காருங்க. அம்மா, நீங்க இப்படி உட்காருங்க, நீங்க அப்படி உட்காருங்க. சரி. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்யக்ஷாய நமஹ, ஓம் துஜப்ரியாய நமஹ, ஓம் அக்னிகர்பசிதே நமஹ, ஓம் இந்திரஸ்ரீப்ரதாய நமஹ, ஓம் பாணிப்ரதாய நமஹ, அவ்யயாய நமஹ, ஓம் சர்வசித்திப்ரதாய நமஹ. மாலையை போட்டு விடுங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் பசும் பகபத்ர லாபம் சதசம்பர்சனம் தீர்க்கமாயுஹ. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத்
ஓம் மகாகணாதிபதயே நமஹ. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாகணாதிபதயே நமஹ. பூஜை நல்லபடியா முடிஞ்சது, சேமா இருங்கோ. மைதிலி, அம்மா தட்டுல பழம் வச்சு கொடுமா. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. இந்தாங்க சாமி. சந்தோஷம், வாங்க சாமி. சரி போயிட்டு வாங்க. அம்மா நான் வரட்டுமா? தீபா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பால் காய்ச்சுமா. அத்தை நானா? வேண்டாம் அத்தை, நீங்களே காய்ச்சுங்க. இல்ல தீபா, பழைய வீட்டுல எல்லாமே நான் தான் செஞ்சேன். இது புது வீடு, இனி அடுத்த தலைமுறைக்கு வழிவிடுறதுதான் சரின்னு தோணுது. இந்த வீட்டுல நீயே பால காய்ச்சு. வீட்டு பொறுப்பையும் நீயே எடுத்துக்கோ. எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன், நீயே பார்த்து செஞ்சுக்கோ. எல்லா பொறுப்பையும் இந்த கிராமத்துக்காரர் கிட்ட போய் கொடுக்கறாங்க. நியாயப்படி பார்த்தா எல்லா பொறுப்பும் எனக்கு தான் வந்து சேரணும். ஏன்னா நான் தான் இந்த வீட்டு மூத்த மருமக. இந்நேரம் பார்த்தா ஆனந்த் வர வீட்டுல இல்ல. இல்ல அத்தை, வீட்டை நிர்வாகம் செய்யறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கெல்லாம் நிறைய திறமை வேணும். அதனால உங்ககிட்ட எல்லாம் பொறுப்பும் இருக்கிறது தான் சரி. இல்ல தீபா, உன்னால முடியும். வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் எப்படி நீ பாக்குற, அத தீக்க என்னெல்லாம் செய்யறேன்னு நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கார்த்தி எப்படி நம்ம குடும்பம் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறானோ, அதே மாதிரி நீயும் இந்த குடும்பத்துக்காக நிறைய பாடுபட்டுட்டு தான் இருக்க. இத நான் வெறும் வார்த்தையா சொல்லல, மனப்பூர்வமா உணர்ந்துதான் சொல்றேன். இனிமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீதான். போய் பால காய்ச்சி சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் குடுமா. தீபா, அத்தை சொன்ன மாதிரி போய் பால் காய்ச்சு. நல்ல நேரம் போயிட போது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.